அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சிந்து நாட்டுப்புற இலக்கியத்தில் பல காதல் கதைகள் நாட்டுப்புற பாடல்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்டுப்புற பாடல்களிலிருந்து சில வரிகளை அடிப்படையாக கொண்டு புனையப்பட்ட ஒரு காதல் கதை தான் நந்தினி தேவி. இந்த கதை ரொம்பவும் வித்தியாசமான ஒரு காதல் கதை, வாங்க கேட்கலாம். சிந்து ஆற்றங்கரையை ஒட்டி மறுவூர் அப்படின்னு ஒரு சிறு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சலவை வேலை செய்பவர் தான் வீரன். வீரனுக்கு ராஜகுமாரி போல ஒரு மகள் இருக்கா. அவளுடைய பெயர் வள்ளி. இந்த வள்ளி பல திறமைகளை தனக்குள்ள கொண்டுட்டு இருந்தா. இவளுடைய அழகும் திறமையும் சுற்றி இருக்கும் பல ராஜ்யங்களுக்கு பரவி இருந்துச்சு. அதை கேட்ட அபிநந்தன் அப்படிங்கிற விரச நாட்டு இளவரசன் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மறுவூருக்கு வரான். அங்கு வந்து அவளை கண்ட உடனேயே அவள் மீது காதல் கொள்கிறான். ஆனால் அவளுக்கோ அப்படி கிடையாது. அவளுக்கு எல்லாமே அவளுடைய தந்தை தான். அவள் தந்தை சொன்ன பேச்சை அவள் மீறவே மாட்டாள். அதனால் குனிந்த தலை நிமிராமல் அவள் வேலைகளை அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளை எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படின்னு அந்த இளவரசன் தன்னுடைய துணிகளை சலவைக்கு கொடுப்பது போல தினமும் அந்த கடைக்கு வந்து போக இருந்தான். ஆனாலும் அவள் அவனை நிமிந்து பார்க்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவள் தந்தை இல்லாமல் அவன் மட்டும் தனியாக இருக்கும்போது அந்த கடைக்கு போய் அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ரொம்பவும் பிடித்த ஆடை வேலைப்பாடுகளை பற்றி பேசுகிறான். அவளுக்கு அதில் நுணுக்கமான அறிவு இருக்குன்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதனால் அதை பற்றி பேசவும் அவள் தலை நிமிர்ந்து அவனை முதன்முறையாக பார்க்கிறாள். அவனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு மிகப்பெரிய இளவரசனை போல இருக்குது. இப்படிப்பட்ட இளவரசன் சாதாரண இந்த கடையில் வந்து சலவை துணி கொடுத்து வாங்கிட்டு போகிறாரேன்னு அவளுக்கு ஆச்சரியம். அவனுடைய பேச்சும் திறமையும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் வீரம், கல்வி, திறமை இவற்றிலெல்லாம் சிறந்து விளங்கினாலும் ஆடை வேலைப்பாடுகளை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பல பேர்த்துக்கிட்ட அவளுக்காக அதை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிறான். அதன் பிறகு அவள் தந்தை இல்லாத நேரத்தில் அடிக்கடி அந்த கடைக்கு போய் அவள்கிட்ட அதை பற்றி பேச்சு கொடுக்குறான். நாளடைவில் அவளுக்கும் அவன் மீது காதல் பிறக்க ஆரம்பிக்குது. அதை பற்றி அவளுடைய தந்தை கிட்ட அவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் விரச நாட்டோட இளவரசன், எனக்கு உங்கள் பெண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு வீரன் நிச்சயமாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ரெண்டு பேருமே அதிர்ந்து போகிறாங்க. வள்ளி இந்த முடிவை ஓரளவுக்கு எதிர்பார்த்து தான் இருந்தாள். தன்னுடைய தந்தை தன்னை ஒரு சலவை வேலை செய்பவருக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். இளவரசனுக்கெல்லாம் நிச்சயமாக கட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் தலை குனிந்தபடியே இருந்தா. அவனை சந்திக்காத வரையில் அவளுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இருந்துச்சு. அவனை என்று சந்தித்து பேச ஆரம்பித்தாலோ அதற்கப்புறம் அவளது மனது கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதை அவளுடைய தந்தைக்கிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு தான் இப்போது மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் வீரன் அதற்கு சம்மதம் தெரிவிப்பது போல தெரியல. இளவரசன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், உங்கள் பெண்ணை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கெஞ்சியபடி நிற்கிறான். இதையெல்லாம் பார்த்த வீரன் ஒரு யோசனை செய்கிறான். சரி, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா என்னுடைய பெண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் அதற்கு என்ன போட்டி வைக்கிறாரு அப்படின்னா, துணிகளை வெளுத்து மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதை மக்கள் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமாக நான் உனக்கு என் பெண்ணை கட்டித்தரேன் அப்படிங்கிறாங்க. இளவரசனுக்கு கத்தி பிடிக்க தான் தெரியும். துணியை கல்லில் போட்டு துவைக்க நிச்சயமாக தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வீரன் இதை சொன்னார். ஆனால் இளவரசன் அதற்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வரான். அவர் கொடுத்த துணிகளையெல்லாம் சிந்து ஆற்றங்கரையில் போய் தனக்கு தெரிந்த மாதிரி தாறு மாறாக துவைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சுத்தமாக அந்த துவைக்கும் தொழில் வரவே கிடையாது. இருந்தாலும் தன்னால் முடிந்ததை முயற்சி செஞ்சிட்ருக்கான். அதன் பிறகு துவைத்த துணிகளை காய வைத்து அந்தந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறான். மறுநாள் வீரன் எல்லோர்கிட்டையும் துணி வந்ததா, எப்படி இருந்தது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதற்கு மக்கள் அனைவரும் அருமையாக இருந்தது அப்படின்னு பதில் சொல்ல அவருக்கு ஒரே ஆச்சரியம். இதை எப்படி இவனால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு இருக்கிறாரு. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு அபிநந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த துணிகளை அவனால் நல்லாவே துவைக்க முடியல. அப்படி துவைக்க முடியலனா வள்ளி தனக்கு கிடைக்க மாட்டாளே அப்படின்னு நினச்சி அந்த துணிகளை காய வைத்து எடுக்கும்போது அதற்குள் இரண்டு இரண்டு தங்க நாணயங்களை வைத்து அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டான். அதை வாங்கிய மக்கள் மூச்சு விடுவார்களா, இரண்டு தங்க நாணயங்களாச்சே யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த நாள் வீரன் போய் கேட்கவும் எங்கே அந்த தங்க நாணயத்தை கேட்டுருவாரோ அப்படிங்கிற பயத்திலேயே அந்த மக்கள் இருந்தாங்க.
ஆனால் துணி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அவர் பாட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு நல்லா இருக்குன்னு எல்லோரும் பதில் சொல்லிட்டாங்க. இது அபிநந்தனின் திட்டம்தான். இது நன்றாக வேலை செய்யவே வீரனுக்கு ஆச்சரியம். சரி, சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிறாரு. ஆனாலும் ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு. அது என்ன நிபந்தனை அப்படின்னா, உங்கள் வீட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் திருமணத்திற்கு வரணும். யாருமே வரல அப்படின்னா யாரை நம்பி என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் இளவரசன் பலமாக யோசிக்கிறான். தன்னுடைய தந்தைக்கு தகவல் கொடுத்தா நிச்சயமாக அவர் அதை எதிர்ப்பார். அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். அரச குலத்து பெண்களை தான் திருமணம் செய்யணும் அப்படிம்பாரு. அதனால் தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு ரகசியமாக ஓலை அனுப்புகிறான். அதை கேட்டதும் அவனுடைய அண்ணன்மார்கள் அடுத்த நாளே அங்கே வந்து இறங்கிடுறாங்க. மறுநாள் திருமணம். அதனால் ஜகஜோதியாக அங்கே திருமணம் நடக்க ஏற்பாடுகள் நடக்குது. அவனுடைய அண்ணன்மார்கள் அவனுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க. மறுநாள் காலை திருமணம், அன்று இரவு விருந்து. விருந்தில் மயக்க மருந்து கலந்த உணவை அபிநந்தனுக்கும் வள்ளிக்கும் அந்த அண்ணன்மார்கள் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு அபிநந்தனை எப்படியாவது நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும், தங்கள் தந்தை கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு தான். அதனால் மயக்க மருந்து கலந்த உணவை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துட்றாங்க. இரண்டு பேரும் அதை சாப்பிட்டு மயங்கி போயிடுறாங்க. அபிநந்தனை மட்டும் குதிரையில் தூக்கிக்கிட்டு அவர்கள் விரச நாட்டுக்கு பறந்து போகிறாங்க. மறுநாள் விடிந்து கண் விழித்து பார்க்கிறா வள்ளி. அங்கே அபிநந்தன் இல்லாததை கண்டு அவள் தந்தை கிட்ட கேட்குறா. அவருக்கும் அபிநந்தன் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் அங்கு தூரத்தில் ஒரு முதியவர் அபிநந்தன் குதிரையில் போனதாக சொல்கிறாரு. அவருக்கு இருளில் என்ன நடந்ததுன்னு சரியாக தெரியலை. இருந்தாலும் குதிரை புறப்பட்டு போனதை அவர் கண்ணால் பார்த்தனால அபிநந்தன் குதிரையில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் வள்ளிக்கு மனக்குமுறல் அதிகமாகுது. தன்னை காதலிப்பதாக சொல்லி திருமணம் வரை வந்து விட்டுட்டு போயிட்டாரே, என்ன காரியமோ தெரியலையே அப்படின்னு மனம் பதைப்பதைக்க அவனை தேடி வெறும் கால்களாலேயே நடந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த சிந்து ஆற்றங்கரையிலிருந்து விரச நாட்டுக்கு போகும் பாதை ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தில் வெறும் கால்களாலேயே நடந்து போறா வள்ளி. வெயில் சுட்டெரிக்கும் காரணத்தினால அவளுடைய கால்கள் எல்லாம் கொப்புளங்கள் போட்டு அவளால் நடக்கவே முடியாமல் ரொம்பவும் சோர்ந்து போறா. அதற்கு பிறகு தாகத்தால் நாக்கும் வறண்டு போகுது. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே தாங்க முடியாமல் சுருண்டு மயங்கி விழறா. அந்த நேரத்தில் குதிரையின் காலடி சத்தங்கள் அவள் காதுகளில் பலமாக கேட்குது. அதே நேரத்தில் விரச நாட்டில் அபிநந்தன் அரண்மனைக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டிருக்கான். அவன் வள்ளியை பார்க்க வெளியில் போகணும் அப்படின்னு கிளம்பிய போது அவனுடைய தந்தையும் அண்ணன்மார்களும் அவனை தடுத்து அரண்மனைக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டாங்க. இப்படியே பல மாதங்கள் ஓடுது. அதற்கு பிறகு விரச நாட்டுக்கு ஒரு தகவல் வருது. அது எங்கிருந்து வருது அப்படின்னா, விரச நாடு போன்ற பல சிற்றரசர்களுக்கெல்லாம் அரசரான சிந்து தேசத்து அரசர்கிட்ட இருந்து. என்ன தகவல் அப்படின்னா, அந்த சிந்து தேசத்து அரசருக்கு நந்தினி தேவி அப்படின்னு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணுக்கு அபிநந்தனை வரனாக கேட்டு தான் அந்த தகவல் வந்திருக்கு. இதை கேட்டதும் அபிநந்தனுடைய தந்தையான தனஞ்சயனுக்கு தலைக்கால் புரியலை. இத்தனை சிற்றரசர்கள் இருக்கும்போது தன்னுடைய அரண்மனையை தேடி தன்னுடைய மகனுக்கு தன் பெண்ணை கொடுக்க சிந்து தேசத்து அரசர் முடிவெடுத்திருக்காரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு எல்லோருமாக கிளம்பி அந்த நாட்டுக்கு போக முடிவெடுக்கிறாங்க. ஆனால் முதலில் அபிநந்தன் அங்கே வர மறுக்கிறான். அதன் பிறகு நன்றாக யோசித்துவிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவனுடைய அண்ணன்மார்களுக்கும் தந்தைக்கும் ஆச்சரியம். நல்ல வேலையாக மனது மாறிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அபிநந்தன் அங்கே வருவதற்கு காரணம், சிந்து தேசத்துக்கு வந்தால் அங்கிருந்து எப்படியாவது தப்பித்து வள்ளியை பார்க்க போகலாம் அப்படிங்கிற நினைப்பு தான். அதனால் அபிநந்தன் அவனுடைய அண்ணன்மார்களோடும் தந்தையோடும் சிந்து தேசத்துக்கு வந்து சேர்றான். சிந்து தேசத்துக்கு வந்து அரண்மனைக்குள்ளே நுழைந்ததுமே அவனுக்கு மிக பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த அரண்மனையின் அரசவை சிம்மாசனத்தில் நந்தினி தேவி கம்பீரமாக உட்கார்ந்திருக்கா. அவளை பார்த்து தான் அபிநந்தன் ஆச்சரியப்படுறான். ஏன்னா அந்த நந்தினி தேவி அச்சு அசலாக வள்ளியைப் போலவே இருக்கா. அவளுடைய உடையிலும் மிடுக்கிலும் மட்டும்தான் மாற்றம். மற்றபடி எல்லாவற்றிலுமே அந்த வள்ளியையே ஒத்திருக்கா இந்த நந்தினி தேவி. அவள் கண்களில் தனக்கான காதல் இருக்கா அப்படின்னு உற்று கவனித்து பார்க்கறான். ஆனா அங்கே காதலுக்கு பதிலாக ஒரு வெறுமை மட்டும்தான் இருக்கு. அந்த வள்ளி தான் இந்த நந்தினி தேவியோ அப்படின்னு அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே நந்தினி தேவி பேச ஆரம்பிக்கிறா.
அன்று ஒரு அவளை பெண்ணை திருமணம் செய்வதாக ஏமாற்றிவிட்டு இன்று அரசகுமாரியை கரம் பிடிக்க இங்கு வந்துவிட்டாயா அப்படின்னு கோபத்தோடு கர்ஜிக்கிறாள். இதை கேட்ட அவனுடைய அண்ணன்மார்களுக்கும் தந்தைக்கும் ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவனுடைய அண்ணன்மார்கள் வள்ளியை அன்று ஒரு இரவு மட்டும்தான் பார்த்தாங்க. அதனால் நந்தினி தேவியோடு வள்ளியை ஒப்பிட அவர்களால் முடியல. ஆனால் அபிநந்தனுக்கு நன்றாகவே புரிய ஆரம்பிக்குது, இது வள்ளியுடைய குரல் தான், சற்றே கடுமை கூடியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். வள்ளி தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே நந்தினி தேவியாக இருக்கிறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். நிச்சயமாக அந்த அபலை பெண்ணை ஏமாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கல அப்படிங்கிறான். அதற்கு பிறகு மீண்டும் கோபத்தோடு நந்தினி தேவி பின் எதற்காக ஓடினாய் அப்படின்னு கேட்கவும் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவனுடைய அண்ணன்மார்கள் அவள் முன்னாடி வந்து பணிவோடு நிற்கிறாங்க. அன்று என்ன நடந்தது அப்படின்னு அவர்கள் சொல்ல தொடங்குறாங்க. அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்து நாங்கள் தான் அவனை கடத்தி கொண்டு போனோம். அரண்மனையில் இவ்வளவு காலமாக அடைத்து வைத்திருந்தோம். இங்கே ஒரு இளவரசி இருக்கா, திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொன்னபோது முதலில் அவன் மறுக்கத்தான் செஞ்சான். திரும்பவும் தான் அவன் சரின்னு பதில் சொன்னான். அதற்கும் ஏதாவது காரணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அபிநந்தனை திரும்பி பார்க்க அவன் திரும்ப பேச ஆரம்பிக்கிறான். இங்கே வந்த பிறகு என்னுடைய வள்ளியை எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த அரண்மனைக்கே நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வள்ளியே நந்தினி தேவியாக நிற்கிறாங்க. இதெல்லாம் என்ன என்று எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி அபிநந்தன் சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி தேவி அப்போது அபிநந்தன் மீது எந்த தவறும் கிடையாதா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க அதற்கு அவனுடைய அண்ணன்மார்களும் தந்தையும் நிச்சயமாக கிடையாது, அனைத்து தவறுகளும் எங்கள் மீது தான், அவன் எப்போதும் வள்ளியை தான் நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு நந்தினி தேவி புன்முருளோடு அபிநந்தன் அருகில் வந்து அவன் கைகளை பற்றி நான் தான் உங்கள் வள்ளி அப்படிங்கிறா. அதை பார்த்த அபிநந்தனுக்கு நீ எதற்காக நந்தினி தேவியாக இங்கே இருக்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அதற்கு நந்தினி தேவி நடந்தவற்றையெல்லாம் கூற ஆரம்பிக்கிறார். நான் தான் இந்த சிந்து தேசத்து அரசரின் உண்மையான மகள். நான் பிறந்ததும் ஜோதிடர்கள் இந்த பெண் பிறந்ததே சாபம், இந்த நாட்டிற்கே சாபக்கேடு, இந்த பெண்ணை சிந்து ஆற்றில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல மனமில்லாத என்னுடைய தந்தை என் கழுத்தில் ஒரு பதக்கத்தை கட்டி மரப்பெட்டியில் வைத்து சிந்து ஆற்றில் விட்டுட்டாங்க. அப்போது தான் சலவை வேலை செய்யும் என்னுடைய வளர்ப்பு தந்தையான வீரன் என்னை எடுத்து போற்றி வளர்க்க ஆரம்பித்தார். அதன் பிறகு பல வருடங்களாக சிந்து தேசத்து அரசருக்கு பிள்ளை இல்லாமல் போகவே என்னை தேடி கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஆட்களுக்கு ஒப்படைச்சிருந்தாங்க. அப்போது தான் பாலைவனத்தில் மயங்கி கிடந்த என் அருகில் குதிரை காலடி சத்தம் கேட்டது. அந்த குதிரையிலிருந்த வீரர்கள் என்னை சோதித்து பார்க்கும்போது என்னுடைய கழுத்தில் இருந்த பதக்கத்தை வைத்து நான் தான் இந்த சிந்து தேசத்து இளவரசி அப்படின்னு கண்டுபிடிச்சு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. வந்த மறுநாளே என்னுடைய வளர்ப்பு தந்தைக்கிட்ட போயிடணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போனால் உங்களை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு யோசனை செய்தேன். ஒரு சிந்து தேசத்து இளவரசியாக இருந்தால் நிச்சயமாக உங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் இங்கே இளவரசியாக இத்தனை காலம் இருந்தேன். இனி ஒரு நாளும் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னுடைய வளர்ப்பு தந்தையான வீரன் கிட்டேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அதன் பிறகு சிந்து தேசத்து அரசர் எவ்வளவு கெஞ்சியும் அதை கேட்காமல் நான் சாபக்கேடு அப்படின்னு தானே சொன்னீங்க, அந்த சாபம் கேட்டால் இந்த நந்தினி தேவி அழிந்து விட்டாள் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிநந்தன் கையை பற்றி வீரனை பார்க்க விரைந்து போறா. வீரன் கிட்ட போய் நடந்தவற்றை சொல்லிட்டு அபிநந்தனை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்குறா. அவர் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அபிநந்தனும் விரச நாட்டு அரசாட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் சாதாரண மக்களோடு மக்களாக ஒரு இன்ப வாழ்வை வாழ ஆரம்பிக்கிறாங்க. சிந்து தேசத்து அரசன் தான் செய்த தவறுக்காக தன் மகளையும் விரச நாட்டு அரசன் தான் செய்த தவறுக்காக தன் மகனையும் பிரிந்து வாடுகிறார்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.